ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் புதனுக்குரிய ஆதிக்கம் பெற்ற ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் அதே போல் மிதுன ராசி மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்குமான ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓர் சுமாரான மாதம்தான் பெரிய கெடுதல்களும் எதுவும் நிகழ்ந்துடாது எந்த குழப்பங்களும் வேண்டாம் ஏதேனும் தவறாக நமக்கு வந்து நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்களை கொடுக்கும் ஆனால் அதுபோல் எதுவும் நடந்துராது மனக்குழப்பங்களை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வரக்கூடிய மாதங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க போகுது இது விதைக்கக்கூடிய காலம் முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு காலம் அது வந்து நீங்கள் புதிய முயற்சிகளை மட்டும் அதிக முதலீடுகளோடு மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி மிகச்சரியாக திட்டமிடுதல் வரக்கூடிய மாதங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முன் தயாரிப்புகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு பண வரவிற்கான ஒரு நாளாக அமையும் அதே போல் ஐந்தாம் தேதியும் பண வரவிற்கான நாளாக அமையும் இதில் ஏழாம் தேதிங்கிறது வந்து ஏதேனும் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பெரிய முதலீடுகள் இல்லாமல் தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது அது மங்களகரமாக அமையும் ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி அது வந்து செல்ல ஆரம்பிக்கும் நல்ல நிலையை வந்து உங்களுக்கு அது தரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும் இந்த ஏழாம் தேதிங்கிறது பதினான்காம் தேதி இது இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்களை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை இந்த தேதிகளில் வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நிச்சயம் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுத்து உங்களுடைய பிரயாணங்கள் மூலமாக ஆதாயங்களை பெற்றுத்தரும் மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக வருது இந்த தேதியில் விடுபட்ட தெய்வ வழிபாடு அல்லது குடும்பத்தோட ஒரு சில கோயிலுக்கு போய்ட்டு வரணுன்னு ஆசைப்பட்டிருந்திருப்பீங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட போகணும்னு நினச்சிருந்துருப்பீங்க அது பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் உங்களுடைய மாவட்டங்களில் ஆலயங்கள் திறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் குடும்பத்தோடு சென்று அந்த தெய்வ வழிபாடை நிகழ்த்தும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் பலம் பெறும் உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பேணிக் காக்கக்கூடிய முன் தயாரிப்புகளோடு செய்யுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அது வந்து ரொம்ப அவசியமாக கடைபிடிக்கணும் ஒருவேளை உங்களுடைய மாவட்டத்தில் அந்த திருக்கோயில்கள் திறக்கப்படலை அப்படி போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா வீட்டிலேயே சுத்தமான நல்லெண்ணெய் அதாவது இப்பெல்லாம் வந்து இந்த செக்கு எண்ணெய்ங்கிறது கிடைக்கிறது இல்லையா அது போன்ற ஒரு பரிசுத்தமான நல்லெண்ணெயில் விலக்கேற்றி உங்களுடைய வழிபாடையை அந்த தினத்தில் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய நல்ல ஒரு பதில்கள்ங்கிறது உடனடியாக கிடைக்கும் நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிங்கிறது உங்களுடைய புது முயற்சிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது இந்த தேதியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தோங்குறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் அதுவும் குறிப்பாக இது மாதத்தின் பிற்பகுதியில் வேற வரதுனால வரக்கூடிய மாதங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைய போகுதுங்கிறதுனால இந்த தேதியில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த மாதத்தில் வீட்டு பெண்கள் அவர்களுடைய சிறுசேமிப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் பெரிதாக எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம் கையிருப்பை வந்து வேறு எந்த செலவும் செய்யாமல் அப்படியே வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நிச்சயம் வந்து செலவுகளும் ஒரு பக்கம் வந்து கழுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் உடனடியாக கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் கொட்டி எதுவும் செய்திடாதீங்க ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நல்ல அதிகமான பொருளாதார வரவுங்கிறது இருக்க போகுது அப்படி வரும் நீங்கள் உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் செலவுகள் செய்ய வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை ஏற்கனவே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுடைய கல்வி ஆண்டுகள் எப்படி செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறம் பழக்கப்பட்டு போயிருக்கும் அதில் கவனம் செலுத்தினாலே போதும் சோர்வு மட்டும் அடைய வேண்டாம் ஏன்னா இதே மாதிரி நிறைய ஆன்லைன்லேயே கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனால நிறைய மாணவர்கள் சோர்வடைகிறாங்க அதுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துடாமல் இந்த நிலை சீக்கிரம் மாறும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நேரடியாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஒரு முன் தயாரிப்புகளோட நீங்கள் வந்து உங்களுடைய பாடத்திட்டங்களை அணுகணும் ஏன்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தோடு இப்போ நீங்கள் படிக்கிறீங்களோ அது ஸ்கூல் திறக்கும் பொழுது அது ஒரு ஆறு மாத காலமோ ஏழு மாத காலமோ ஏன் ஒரு வருடமே கழித்து திறக்கும் பொழுது இப்போ நீங்கள் கவனத்தோடு படித்த பாடங்கள் அந்த ஒரு அமைப்புங்கிறது அப்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நிறுவனத்திலிருந்து அடுத்த நிறுவனத்திற்கு மாறுவதற்கான முயற்சிகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதை செய்ய வேண்டாம்னு நான் சொல்லுவேன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அது நீங்கள் வந்து அதாவது மாத கடைசியிலான்னு கூட சொல்லலாம் அப்படி செய்யும் பொழுது அடுத்த மாதம் அது வந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய நிறுவனமே கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் முன் தயாரிப்புகள் அதாவது ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கும்போது அதற்குரிய தகுதிகள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த தகுதிகளுக்குரிய நபராக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த ஒரு முன் தயாரிப்புகளோடு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நிச்சயம் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு வரக்கூடிய மாதத்தில் அது நிறைவேறி பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது உங்களுடைய வெற்றியை வந்து உறுதியாக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுத்துடாதீங்க அது ஒரு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதாக நினைத்திருந்தாலும் சரி இருக்கக்கூடிய நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி அது இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் இருக்கக்கூடிய நிலையை அப்படியே தொடர்ந்துட்டு வாங்க மெயின்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அது வரக்கூடிய மாதத்தில் உங்களுடைய குழப்பங்கள் தீர்வதற்கான வழி பெருந்திரும் பொருளாதார உயர்வை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கையிருப்புகளை மட்டும் ஏதேனும் செலவு செய்திடாமல் இருக்கக்கூடிய நிலுவை ஏதேனும் அதுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருந்து முழுமையாக அதுக்கு போய் நீங்கள் பணத்தை கட்டிடாதீங்க இப் இந்த மாதத்தில் வந்து கையிருப்பை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிடுவாங்க வரக்கூடிய மாதத்தில் கையிருப்பு உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போது உங்களுடைய செலவுகளை நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவிகரமாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பேர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி